வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் சு முத்துசாமி அவர்கள் உலக புகையிலை தினத்தை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் காளிநராயன் விருதுநகர் மாளிகை வளாகத்தில் உலக புகையிலை ஒழிப்பு தின விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவங்கி வைத்தார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியான ஈரோட்டில் தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு சு முத்துசாமி அவர்கள், மாவட்ட ஆட்சியர் திரு எச் கிருஷ்ணனுண்ணி அவர்கள் தலைமையில் உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத் துறையின் சார்பாக உறுதிமொழி எடுக்கப்பட்டு விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவங்கி வைத்தார். புகையிலை பழக்கம் உள்ளவர்கள் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தினருக்காகவும் இதனை படிப்படியாக நிறுத்தி தங்களது குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த புகையிலை பழக்கத்தினால் ஆண்டிற்கு ஏறத்தாழ 10 லட்சம் நபர்கள் உயிரிழப்பு ஏற்படுகின்றது. இந்த தீய கெட்ட பழக்கத்தினை படிப்படியாக குறைத்துக் கொள்ள வேண்டும் பொதுமக்கள் என வலியுறுத்தினார். இந்த நிகழ்வின் போது துணை மேயர் செல்வராஜ், பொது சுகாதாரத்துறை துணை இயக்குனர், நேர்முக உதவியாளர், உதவி திட்ட மேலாளர், தொற்று நோய் தடுப்பு அலுவலர், மாவட்ட புகையிலை தடுப்பு ஆலோசகர், மாவட்ட நலக்கல்வியாளர், மாநகராட்சி நல அலுவலர்கள் மற்றும் சமூக சேவகர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஈரோட்டில் இருந்து செய்தியாளர் திருவாச்சி மூர்த்தி. தெரியும், எனவே அதை எச்சரிக்கையாக பயன்படுத்த வேண்டும். இல்லையென்றால் அரசாங்கம் நிர்வாகம் அதில் கடுமையாக இருக்கும் என்ற எச்சரிக்கை. குறிப்பாக சிக்காட்டு சுற்றியுள்ள கிராமங்களில் குடிநீர் மாசு அதிகரிச்சிருக்குன்னு அங்கே தொடர்ந்து புகார்கள். சிக்காட்டில் முதல்ல அந்த பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது, அது ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் தேவை என்றால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அங்கே ஒரு இன்ஸ்பெக்ஷன் போட்டு அதில் இருக்கிற முறைகேடுகள் ஏதாவது இருந்தால் நிச்சயமாக அதில் நடவடிக்கை எடுக்கலாம். நான் கேட்டுக்கொள்வது ஒவ்வொரு இடத்தையும் நாம் போய் பார்த்து செய்வதை விட இதுபோல் ஊடகங்களிலே பொதுமக்களுடைய உணர்வுகளை நாங்கள் வெளிப்படுத்துகிற பொழுது எங்களுடைய ஆலோசனை என்று எடுத்துக்கொள்ளாமல் பொதுமக்களுடைய கருத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் என்ற அந்த வகையில் இது போன்ற பிரச்சனைகளுக்கு யார் காரணமாக இருக்கிறார்களோ அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டுகோளாக அவர்களுக்கெல்லாம் வைக்க வந்திருக்கேன். இல்லையென்றால் அது ஒரு கடுமையான நடவடிக்கைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும்.